அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சண்முக விகாஷ் பேசுறேன். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு கொழுவை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல நாங்க வந்து விநாயகர் வச்சிருக்கிறோம். அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நடராஜர் இருக்கிறாரு. நடராஜர் பக்கத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணு துர்க்கை இருக்கிறாங்க. விஷ்ணு துர்க்கை பக்கத்துல வந்து அபிராமி இருக்கிறாங்க. நடு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சரஸ்வதி இருக்கிறாங்க. அவங்க பக்கத்துல வந்து செல்வம் கொடுக்கற லக்ஷ்மி இருக்கிறாங்க. பக்கத்துலயே வந்து காமாட்சி அம்மனும் இருக்கிறாங்க. அடுத்தபடி பார்க்கலாம். அடுத்தபடியில பாத்தீங்கன்னா கள்ளழகர் இருக்கிறாங்க. கள்ளழகரை பாருங்க, அவர் குதிரையில உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, கொடை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பெருமாள் தாயார் இருக்கிறாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் தனியா தான் நான் வாங்கினேன், தாயாரும் தனியா தான் வாங்கினேன். ஆனால் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூவர் இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் பிரம்மாவும் இருக்கிறாங்க. இவங்க மூணுவரும் வந்து மூவரும்பாங்க, மும்மூர்த்தியும்பாங்க. அதனால நாங்கள் வந்து இதை வந்து வச்சுருக்குறோம். அடுத்தபடியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தசாவதாரம் செட்டு வச்சுருக்குறோம். இங்கே பாருங்க, தசாவதார செட்டில் அந்த 10 அவதாரங்களும் வர்றது. இது பக்கத்துலேயே குட்டி குட்டி பொம்மைகளும் வச்சுருக்கோம் பாருங்க. தசாவதாரம், கல்கி, வாமன அவதாரம், மச்சாவதாரம், சிம்ம அவதாரம், இந்த மாதிரி 10 அவதாரங்கள் விஷ்ணு எடுத்த அவதாரங்கள் இருக்கும். அடுத்த படியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முருகன் வச்சுருக்குறோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நந்திகேஸ்வரர், விநாயகர், சிவன், பார்வதி, அதுக்கப்புறம் முருகன், நாரதர், இவங்க ஆறு பேர் இருக்கிற மாதிரி ஒரு கைலாச செட்டு வச்சுருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஞான பழத்துக்கு வந்து விநாயகரும் முருகரும் சண்டை போடுற அந்த இது பார்த்தீங்கன்னா விநாயகரோட கையிலேயே பாருங்கள், விநாயகர் கையில் அந்த ஞான பழத்தை வச்சுருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த செட்டு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த செட்டை வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா முருகர் வந்து மரத்து மேலே இருக்கிறாரு, ஆடு மேய்க்கிற மாதிரி இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஔவையார் வந்து நெல்லிக்கனியை கேட்பாங்க. அதுக்கு வந்து முருகன் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்பாங்க. அந்த செட்டு தான் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா யோகலட்சுமி. இதை வந்துட்டு காலையில் எஞ்ச உடனே இதோட முகத்தில் முழிச்சோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே காமதேனு வச்சுருக்குறோம். காமதேனும் அது கீழே வந்து எங்கள் குலதெய்வமோட ஃபோட்டோ வச்சுருக்குறோம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாய்பாபா இருக்கிறாங்க. அது பக்கத்தில் கர்ப்பசாமி, எல்லா சுவாமிக்கும் காவல் தெய்வம்னால கீழ்ப்படியில் வச்சுருக்குறோம் நாங்கள். அது பக்கத்துலேயே 2 யானை வச்சுருக்கோம். இந்த சைடில் ஒரு யானை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்பாளை வந்து படி பக்கத்துலேயே வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற குடத்தில் வந்து கலசம் வச்சு இதுக்கு அம்பாள் அலங்காரம் பண்ணியிருக்கோம். 3 நாட்கள் துர்க்கை அலங்காரம் பண்ணுவோம், 3 நாட்கள் லக்ஷ்மி அலங்காரம், 3 நாட்கள் சரஸ்வதி அலங்காரம். இன்னைக்கு துர்க்கை அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். அது கீழேயே பாருங்கள், அம்பாளோட முகத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. அம்பாளுக்கு கீழே பாருங்கள், அம்பாளுக்கு கீழே வந்து வளகாப்பு செட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து வளகாப்பு போடுறவங்க, அது பக்கத்துலேயே பெண்கள்லாம் நிற்கிறாங்க. ஃபங்க்ஷன் பக்கம் வந்திருக்காங்க, 2 பேர் ஸ்வீட்ஸ் வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த வளையல், ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் 5 வகையான சாப்பாடு வச்சுருக்காங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து தான் இந்த வளகாப்பு போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு வாசிக்கிறாங்க. வளகாப்பு போடும்போது இங்கே வந்து ஒருத்தங்க கச்சேரி நடத்துகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு போட்டதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறத தான் வந்து வச்சுருக்கோம். குழந்தை பிறந்து அதுக்கு பேர் விடுறாங்க, அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் ஆச்சி, தாத்தா, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்டியார் சட்டிச்சி வச்சுருக்கிறோம். இந்த சட்டியார் சட்டிச்சி வந்து முக்கியமாக கொலுவில் வந்து ஒரு வைக்க வேண்டியது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நீங்களே ஒரு கடைக்கு போனீங்கன்னா அவங்க கடையில் வந்து நீங்கள் வந்து இப்போ அரிசி இருக்கான்னு கேட்டால் அரிசி காலி ஆயிடுச்சு இல்லை அப்படிங்கிற வார்த்தையே அவங்க வாயிலிருந்து வராது. அதுக்கு பதிலாக அவங்க வந்து உளுந்து இருக்குது, பருப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
அவங்க வாயில இருந்து இல்லங்கற வார்த்தையே வராது அதனால தான் இந்த இதையே வச்சிருக்காங்க இல்லங்கிறது நம்ம வாழ்க்கையிலே வரக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த இதை வச்சிருக்காங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வில்லேஜ் திங் பண்ணியிருக்கோம் ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு கோயில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த கோயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சங்கரலிங்கனாரும் பிரியாவுடையும் இருக்கிற மாதிரி ஒரு சிலை வச்சிருக்கிறோம் அதை வந்து ஒருத்தங்க வந்து சாமி கும்பிடுற மாதிரி இருக்கு கோயில் முன்னாடியே பாத்தீங்கன்னா கொடி மரம் இருக்கு தங்க கொடி மரம் வச்சிருக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயிலோட ராஜகோபுரம் தான் இது ராஜகோபுரத்துக்கு பின்னாடி சுவாமிக்கு உள்ள கோபுரம் வந்து இங்க இருக்குது அப்படியே கோயில விட்டு வெளியே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து விநாயகர் இருக்கிறாரு விநாயகரை வந்து ஒருத்தங்க வந்து கும்பிட்டு இருக்கிறாங்க அங்க வந்து பாத்தி அதுவே கோயில் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா முருகர் இருக்கிறாரு முருகர் இருக்கிறாங்க முருகருக்கு மூணு பேர் காவடி எடுக்கிற மாதிரி இன்னொருத்தவங்க மேல தாளங்கள்லாம் வாசிக்கிற மாதிரி இருக்குது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கோயிலுக்கு வந்து பொங்கல் விட்டுட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து ஒரு கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு ஒரு டீச்சர் வந்து ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா வீடெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒருத்தவங்க வந்து பெருக்கிக்கிட்டு இருக்காங்க அங்க பாருங்க அந்த பெருக்கிறதுல கூட அந்த குட்டி குட்டி பேப்பர்ஸ் அந்த தூசியெல்லாம் வச்சிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க வந்து குட்டி குட்டி கார் நிக்கிற மாதிரி பார்க் பண்ணிருக்க மாதிரி இங்க வந்து ஒரு லேடி வந்து காய்கறி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்துதான் இங்கேயும் கார் வந்து பார்க் பண்ணிருக்காங்க இங்க ஒரு டாக்டர் நிக்கிற மாதிரி கார் பார்க் பண்ணிட்டு போற மாதிரி இருக்குது இதுதான் வந்து சிட்டி வில்லேஜோட என்ட்ரன்ஸ் பாருங்க இப்ப ஃபுல் வியூ பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சுண்டல் தான் வந்துட்டு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சுருக்குறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர்றவங்களுக்கெல்லாம் வந்து வெத்தலை பாக்கு கொடுக்கறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு தீவாரணம் காமிச்சது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுத்து வச்சுருக்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு இருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க நன்றி